தமிழ் பொது வேட்பாளர் விடயத்துக்கு எதிராக மக்கள் மத்தியில் நாங்கள் பிரச்சாரம் செய்ய வேண்டும். ஏனெனில் இந்த விடயம் கோமாளி கூத்து, ஒன்றுக்கும் உதவாத விஷ பரீட்சை என்று அவர் குறிப்பிட்டார். இலங்கை தமிழிசை கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தினி எம் ஏ சுமந்திரன் இந்த கருத்தினை முன்வைத்திருக்கிறார். மக்கள் மன்றில் ஈழத்தமிழர் சுயநிறை உரிமை, பொது நிலைப்பாடும், பொது வாக்கெடுப்பும் என தலைப்பில் அறிவோர் ஒன்று கூடும் அரசியல் கருத்துக்கள் நிகழ்வு யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியில் அமைந்துள்ள தந்தை செல்வா கேட்போர் கூடத்தில் நேற்று முன்தின மாலை நடைபெற்ற நிலையில் இந்த நிகழ்வில் கருத்துரைக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். இன்றைய காலகட்டத்திலே தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரு தரப்பினர் என்னோடு வந்து உரையாடிய போது இப்படியாக ஒரு கூட்டத்தை ஒழுங்கு செய்திருக்கிறேன் என்று கூறி அவர்களையும் இதில் பங்கு கொள்ளுமாறு அழைத்திருந்தேன். இது நல்ல விடயம், நிச்சயமாக பொது வெளியிலேயே பேசப்பட வேண்டிய விடயம் என்று கூறியதோடு தாங்கள் கலந்து கொள்வதாகவும் எனக்கு அவர்கள் வாக்குறுதி அளித்தார்கள். இதன் பின்னர் அவர்களிடத்தே பேச்சாளர்களாக அழைத்த போது இந்த நிகழ்வு ஞாயிற்றுக்கிழமை என்றும் அந்த நேரம் தனக்கு பொருந்துமோ தெரியாது என்றும் ஒருவர் கூறினார். அப்படியானால் சனிக்கிழமை காலை அல்லது ஞாயிற்றுக்கிழமை இதை பற்றி பேசலாம் என்றும் இந்த கூட்டத்தின் பொழுது சுமந்திரன் பேசியிருக்கிறார். எது எப்படி இருப்பினும் இந்த நிலையில் அவர் கூறியிருக்கிற சில முக்கியமான விடயங்கள் குறித்து பார்க்கலாம். கருத்துக்கள் இருந்தால் அந்த கருத்துக்களை மக்கள் முன்வைப்பதுதான் ஜனநாயகம். கருத்துக்களை கருத்துக்களால் மோத வேண்டும். கருத்து சொல்வதற்கு சுதந்திரம் இல்லை என்று சொன்னால் அது பாசிசவாதம். எதையும் சரியான விதத்திலே நாங்கள் அடையாளம் காண வேண்டும். கருத்து சொல்லக்கூடாது என்று தடை விதிப்பது பாசிசவாதம். இது மிகவும் வருந்தத்தக்க விடயம். அப்படியொரு முக்கியமான விடயத்தை பற்றி மக்களோடு சேர்ந்து பகிர்ந்து உரையாற்றுவோம் என்று சொல்லுகிற போது அதை முன்கொண்டு செல்வதற்காக இருக்கின்றவர்கள் ஏன் தங்களை பாசிசவாதிகளாக அடையாளம் காட்டிக் கொள்கிறார்கள் என்று எனக்கு புரியவில்லை. ஆகவே அவர்களை பற்றி கதைத்து இந்த நேரத்தை வீணாக்கக்கூடாது. பொது நிலைப்பாடும் பொது வாக்கெடுப்பும் என்று சொல்லி 2024 நாங்கள் பேச தொடங்கவில்லை. கடந்த 1951 தமிழரசுக் கட்சியின் முதலாவது தேசிய மாநாட்டிலேயே பொது வாக்கெடுப்பு என்ற சொற்பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நாம் இப்போது செல்கின்ற இடமெல்லாம் இந்த புத்தகத்தை கொண்டு திரிகிறேன் என்றும் இதுதான் எங்கள் கட்சியின் உத்தியோகபூர்வ பிரசுரிப்பு ஆகும். அதில் பல விடயங்கள் இருக்கின்றன. இங்கே பல்வேறு விடயங்களை பலரும் பேசியிருப்பதால் இதனை மக்கள் பகுத்தறிந்து தீர்மானம் எடுக்க போதுமானதாக இருக்கிறது. ஆனால் சில சரித்திர விடயங்களை சொல்ல வேண்டும். அந்த சரித்திரங்கள் இந்த பிரசுரிப்பில் முழுவதுமாக இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார். நாங்கள் ஒரு மக்களாக எங்கள் மக்களின் ஆணை 70 வருடங்களுக்கு மேலாக தொடர்ச்சியாக ஒரு சமஷ்டி அடிப்படையிலான ஒரு அதிகார பகிர்வு காணது என்பதை இனியும் நிறுவ தேவையில்லை. அதனை நிறுவியாயிற்று. இப்போது தொடங்கியுள்ள தமிழ் பொது வேட்பாளர் விடயம் ஒரு விஷ பரீட்சை என்று நான் கூறுகிறேன். ஒரு விஷ பரீட்சையில் நாங்கள் ஈடுபட்டு அசைக்க முடியாத இந்த மக்கள் ஆணையை இல்லை என்று நிறுவதற்கு நாங்கள் முயற்சி செய்கிறோமா? அப்படி ஒரு ஆணை இல்லை என்று காண்பிப்பதற்கு துடியாக துடிக்கின்றோமா? தமிழ் மக்களின் அரசியல் தலைவர்களாக அந்த விஷ பரீட்சைக்கு நாங்கள் செல்லவே கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்தாக அமைகிறது. ஏனென்றால் அதற்கான பல காரணங்கள் கூறப்பட்டிருக்கின்றன. இது ஒரு பொது வாக்கெடுப்பு அல்ல, இது சமஷ்டிக்கான வாக்கெடுப்பு அல்ல, இது வேறு விடயம். தேர்தல் வாக்களிக்க போகின்றவர்களுக்கு இந்த நாட்டின் ஜனாதிபதி யார் வரப்போகின்றனர் என்பதால் பலருக்கும் பல கருத்துக்கள் இருக்கும். அவர் அந்த கருத்துக்குத்தான் வாக்களித்து விட்டு வருவார். இன்னொரு செய்தியை சொல்வதற்காக அல்ல. ஆகவே தேவையில்லாத அதுவும் ஒரு உதவாத விஷ பரீட்சை. எங்கள் இருப்பை இல்லாமல் செய்ய போகின்ற ஒரு நிகழ்வு. இதற்கு நாங்கள் இணங்கினால் இதுவரை காலம் வரைக்கும் எங்கள் உயிர் மூச்சு என்று சொல்லுகின்ற எங்கள் இறைமை, எங்களுக்கான சுயநிறை உரிமை அனைத்தையும் இல்லை என்று நாங்கள் சொல்லுகின்றதற்கான ஒரு செயற்பாடாகத்தான் இது இருக்கப் போகிறது. தேர்தல் என்பது அரசியல் செயற்பாடு. அத்தகைய அரசியல் செயற்பாட்டை அரசியல் தலைவர்கள், அரசியல் கட்சிகள் முன்னெடுக்க வேண்டிய விடயம். இதில் சிவில் சமூகத்துக்கு பொறுப்பு இருக்கிறதே. அவர்கள் ஆலோசனை சொல்லலாம், அவர்களுக்கு ஆலோசனை வரவேற்கத்தக்கது. ஆனால் இது ஒரு அரசியல் நிகழ்ச்சி. அந்த அரசியல் நிகழ்ச்சிக்காக மக்கள் சிவில் சமூகத்தினரை தெரிவு செய்து அனுப்பவில்லை, எங்களைத்தான் தெரிவு செய்திருக்கிறார்கள். மக்களான எங்களுக்குத்தான் இருக்கிறது அந்த தீர்மானங்கள் எடுக்கின்ற பொறுப்பு. எங்களுடைய கைகளில்தான் இருக்கிறது. அதனை நாங்கள் விட்டுவிட முடியாது. அப்படி விட்டுவிட்டால் எங்களுடைய பொறுப்பை நாங்கள் உதாசீனம் செய்தவர்கள் ஆவோம் என்ற அடிப்படையில் பல்வேறு கருத்துக்களை இவ்வாறு பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் இதை பற்றி வெளிப்படுத்தியிருக்கிறார்.